அமலாபால் விலகியதை ஏதோ நயன்தாராவே விலகியதைப் போல மார்வெளியோடு மாய்ந்து மாய்ந்து எழுதி வருகிற மீடியாக்களால் ஓஹோ நம்ம இன்னும் மேல் லெவல்லே இருக்கோம் போல இருக்கு என்ற எண்ணம் தலை தோங்கி வருகிறதாம் அமலாபாலுக்கு பாருங்க நான் விலகியதால் தமிழ் இண்டஸ்ட்ரியே புலம்பிட்டு இருக்கு என்று பாஸ்கர் த ராஸ்கல் படத்தின் தமிழ் ரீமேக் படப்பிடிப்பில் அவர் கவலைப்படுவதாக தகவல் இவரது தன் வியப்பை கண்டு ஐயோ ஐயோ நீங்களும் நம்பிட்டீங்க என்று வடிவேலு போல முதுகுக்கு பின்னால் நின்று சிரிக்கிறார்கள் படக்குழுவினர் என்பது வேறு விஷயம் நிஜத்தில் வட சென்னை படத்திலிருந்து அமலாபால் விலகினாரா விலகப்பட்டாரா என்கிற கேள்வியை எழுப்பி கிருகிருக்க விடுகிறார்கள் வேலை வெட்டி இல்லாத சிலர் சரி விசாரித்துதான் பார்ப்போமே என்று மூக்கை நுழைத்தால் எல்லா பதில்களும் அமலாவுக்கு சாதகமாகவே வருவதுதான் ஆச்சரியம் இந்த படத்தில் நடித்தே ஆக வேண்டும் என்று பெரிய முயற்சி செய்துதான் தனுஷை சம்மதிக்க வைத்தாராம் அமலா நடுவில் இவர் படத்திலே இருக்கக்கூடாது என்று அமலா பாலுக்கு எதிராக பொங்கிய தனுஷ்லி அந்த கோபத்தை அதுக்கப்புறமும் அடக்க முடியாம இருந்தது தனி கதை பெரிய சம்பளம் பேசி பெரிய அட்வான்ஸையும் கொடுத்த அமலா பாலுடன் அக்ரிமெண்ட் போடப்பட்டது ஆனா அவர் வட சென்னை படத்திற்கு கொடுத்திருந்த தேதிகள் எதையும் பயன்படுத்தவே இல்லையா படப்பிடிப்பு வெவ்வேறு காரணங்களால் தள்ளி தள்ளி போக வடசென்னை படத்தை கைவிடுவதை தவிர வேற வழி இல்லை என்று முடிவுக்கு வந்துவிட்டாராம் அமலாபால் மம்மியின் வற்புறுத்தலுக்கு இணங்க அவர் வேறு படங்களில் சைன் பண்ணியதுதான் இதற்கெல்லாம் காரணம் சினிமாவில் மழை பெய்யும் போதே நனைந்து கொள்வதுதான் புத்திசாலித்தனம் வந்த மலையை விடுவானே என்று அமலாவும் அவரது மம்மியும் நினைத்ததில் தப்பென்னறிகிறது